எல்லா யூனியன்லயுமே நலிந்த கலைஞர் சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் நாங்களும் பண்ணிடுறோம். இல்ல அவங்களுக்கு இந்த மாதிரி இப்ப இந்த எலக்ட் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கான எதுவும் ஸ்கீம்ஸ் எதுவும் இருக்காங்க? முதல்ல எங்க நாங்க காப்பாற்றப்பட வேண்டியது, நாங்க எங்க சினிமா மியூசிஷியன் யூனியன், எங்களுக்கு சோர்பட்ட இசை கலைஞர்கள், எங்களுக்கு சோர்பட்ட இசை கலைஞர்கள் இருக்க கூட இந்த இடம் தான். நிறைய பாட்டு குவாலிட்டி குறைபடுறது. இப்போ நிலாவேவா செல்லாதேவா இப்படி பாடுற பாட்டை ஒருத்தன் ஆடிச்சுல வந்து நிலாவேவா செல்லாதேவா என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அனுப்பேன் நான் சேர்த்து கொடுப்பேன். என்ன மோசடி நடக்கிறது சொல்றேன் சார், ஆதாரம் எல்லாம் நாங்க வந்ததுக்கு அப்புறம் எடுத்து காட்டுறோம் சார், எல்லாம் பீரோல இருக்கு சார், எல்லாம் பீரோல வச்சிருக்கு சார், நாங்க போய் பீரோ உடைச்சு நாங்க கொண்டது காட்ட முடியுமா உங்களுக்கு? நாங்க கணக்கு கேட்டு வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறோம் சார், பிரஸ்க்கு அனுப்புறோம் சார், நாங்க டைம் பாக்ஸ் சார் இருக்காரு, நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவாரு, அவர் சில இதெல்லாம் எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சார் கொஞ்சம் நல்லா இருக்கும். என் பேர்ல கூட அமௌண்ட் எடுத்திருக்காங்க ஆனா அது சைன் எந்த கிடையாது. பவதாரணி, பவதாரணி கையெழுத்து போட்டு எடுத்திருக்காங்க சார் பணம், அவ போயிட்டா அதான் இந்த 5000 ரூபாய்க்கு அவ வருத்தப்பட்டு உட்கார்றான். அவங்க கொடுத்துருக்காங்க தான் கஷ்டப்பட்டாரு அப்பா. சபேசன் பேரை போட்டு வாங்கிருக்காங்க போட்டு கையெழுத்து எப்படி கிடைக்கும்னா எங்க கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டுல எங்களுடைய சைன் இருக்கு, அதை பார்த்து அவங்க போடுது. திருட்டு தினமா இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணிருக்கிறான். பெங்களூர்ல சார், பெங்களூர்ல ஒரு மியூசிஷியன், நான் இது வெள்ளூருக்கு போயிருந்தேன் நானு, அப்ப வந்து அவரு மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து 1.5 lakhs எடுத்திருக்காரு சார். அந்த ஆள் கதறி அழுகுறான். நான் எந்த நேரத்துல வந்தாலும் உங்களுக்கு வந்து முதல்ல சொல்றேன், நான் நேத்து போன் பண்ணோம், என்னுடைய பேட் டைம் இல்ல, இந்த என்ன சொல்லுதே தெரியல, இஸ் அட்மிட் இன் ஹாஸ்பிடல் பிகாஸ் ஆஃப் த பைல்ஸ் ஆபரேஷன். ஆனந்த் எல்லாம் வந்து ஆதாரம் எல்லாம் ஃபுல்லா வீடியோ அமிச்சிட்டாரு. கோர்ட்ல கூட நான் நேரே வந்து சொல்றேன் சார்னு சொன்னார், இவ்வளவு சொன்னார். அண்ணா என்ன ரொம்ப மோசம் பண்ணிட்டாருமா அந்த ஆளு வந்து, ஒவ்வொரு தடவை 50,000 ரூபாய் 50,000 ரூபாய், அதுவும் த்ரூ யூனியன் மூலியமா கூட கிடையாது, செப்பரேட் ஆளுங்க மூலியமா அவங்க பணத்தை செலுத்திருக்காரு. அது ஆதாரம் ஃபுல்லா வச்சிருக்கேன், உங்களுக்கு வேணா கூட நான் திருப்பி ஏதாவது இது பண்ண மீட் பண்ணா. எங்க கேரளால இருக்கிற பேனி கிருஷ்ணன் ஒரு மியூசிக் டைரக்டர் பேர்ல சைன் பண்ணிட்டு அவருக்கு வரவே இல்லை, அவர் பணமா கட்டதில்லை. இல்ல இல்ல கரெக்ட், அது போல அது போல ஓகே சார். என்னோட எனக்கு கார்டே கொடுக்கல அவங்க 4 வருஷமா. இந்த மாதிரி நிறைய பேர் கார்டு குடுக்கறேன்னு சொல்லிட்டு அவங்க காசும் வாங்கிட்டாங்க, பர்சனலாவும் போன் பண்ணிட்டு என்ன உர வச்சு காசும் கொடுத்துட்டேன், ஆனா ஃபுல் மெம்பர் கார்டு கொடுக்கல. நான் வைஸ் பிரசிடென்டோட பையன், எனக்கே இந்த மாதிரி நிலைமைனா என்ன மாதிரி எத்தனை பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும், எத்தனை பேர் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எல்லாமே மூடி மறிச்சல் தான், எது வெளிப்படையா இல்லை. என்னமோ நாங்கள் வந்து தர்மத்துக்காக இவங்க காலடியில் எதுவோ வேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இவங்களுக்கு நம்பி தான் நம்ம யூனியன்ல நம்ம மியூசிக் ஃபீல்ட்ல இருக்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஸோ இது அராஜகமான எலெக்ஷன் தான் போயிட்டு இருக்கு தவிர எதுவுமே ஒரு நேர் வழியே இல்லை, எல்லாம் குறுக்கு வழியில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ பெரியவங்க இவ்வளோ பெரியவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த வயசுல வந்து இந்த மாதிரி ஒரு சிரமம்னா இன்னும் கூட பார்க்க முடியல.